सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। तेनेयं वाङ्मयी मूर्तिः प्रत्यक्षा वर्तते हरेः सेवनात् श्रवणात् पाठात् दर्शनात् पापनाशिनी सप्ताह श्रवणं तेन सर्वेभ्योऽपि अधिकं कृतं साधनानि तिरस्कृत्य कलौ धर्मोऽयम् ईरितः दुःख दारिद्र्य दौर्भाग्य पाप प्रक्षालनाय च कामक्रोध जयार्थं हि कलौ धर्मोऽयम् ईरितः अन्यथा वैष्णवी माया देवैरपि सुदुस्त्यजा कथं त्याज्या भवेत् पुंभिः सप्ताहो अतः प्रकीर्तितः। सूत उवाच एवं नगाः श्रवणोरु धर्मे प्रकाश्यमाने ऋषिभिः सभायाम् आश्चर्यमेकं समभूत् तदानीं तदुच्यते संशृणु शौनकत्वं भक्तिस्सुतौ तौ तरुणौ गृहीत्वा प्रेमैकरूपा सहसा विरासीत् श्रीकृष्ण गोविंद हरे मुरारे नाथेति नामानि मुहुर्वदन्ति। உத்தவருடைய வாக்கியத்தை முடிச்சுட்டும் ஹரி பிரத்யக்ஷமாக அந்த பாகவதத்துக்குள்ள நுழைஞ்சான். அந்த அதனால அந்த பாகவதத்தை வந்து நம்ம கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் பாக்குறதுனாலையும் பாபத்தை போக்கக்கூடியதுன்னு சொல்லி முடிச்ச உடனே இந்த வைஷ்ணவி மாயாவை வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மாயையை போக்குறதுங்கிறது, தேவர்களாலும் போக்க முடியாது, அதனால இத சாதாரண மனுஷியர்கள்லாம் வந்து எப்படி அவளால போக்க முடியும் இந்த மாயையேங்கிறதுக்காக தான் சப்தாகம்ங்கிறது கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்சு சூத பௌராணிகர் நமக்கு வந்து அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு நடந்தது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சௌனகா நீ கேளு அப்படிங்கிறார். என்னன்னா பக்திஹி சுதௌ தௌ தருணௌ கிரகித்வா பிரேமைக ரூபா சஹசா ஆவிராசீத். பக்தியானவள் தன்னுடைய இரு பிள்ளைகள் ஞானம் வைராக்கியம் அது ரெண்டுத்துக்கும் வந்து இளமைங்கிறது வந்துருத்து, அப்படி இளமையா இருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைகளை தூக்கிண்டு பிரேமைக ரூபா பிரேமை உருவமாக இருக்கக்கூடிய அந்த பக்திங்கிறவள் சஹசா திடீர்னு அங்க வந்து தோன்றினாள். எப்படி தோணினான்னா பக்தி வல்லியோ அதனால பாடிண்டே தோணினான். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாத அப்படின்னு நாமாக்களை சொல்லிண்டு நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிண்டே அவ வந்து நுழைஞ்சாங்க. அவளுடைய வர்ணனைங்க எப்படின்னா தாம்ச ஆகதாம் பாகவதார்த்த பூஷாம் சுச்சாரு வேஷாம் ததிருஷு சதஸ்யாக கதம் பிரவிஷ்டா கதம் ஆகதா இயம் மத்தியே முனீனாம் இதி தர்க்கயந்த. தாம் ஆகதாம் சதஸ்யாக ததிருஷு அங்க வந்தவளை எல்லா சதஸ்யாக சதசி பவாக சதஸ்யாக அந்த சதஸ்ல அந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தாம் அந்த பக்தியை பக்திம் அவளை பார்த்தார்கள். ததிருஷு இந்த சதஸ்யர்கள் எப்படி பார்த்தான்னா கதம் பிரவிஷ்டா இவ எப்படி உள்ள நுழைஞ்சா, நடந்து வரலையே திடீர்னுனா தோணினா என்னாச்சு எப்படி உள்ள நுழைஞ்சா கதம் பிரவிஷ்டா, அதுக்கப்புறம் கதம் ஆகதா இயம் எப்படி உள்ள வந்தா எப்படி நுழைஞ்சா எப்படி வந்தா, அதுவும் எங்க இருந்து வந்தான்னா மத்தியே முனீனாம் மத்தியே கதம் இயம் ஆகதா யம் இந்த பக்தியானவள் கதம் எவ்வாறு நுழைந்தாள் எவ்வாறு முனிவர்களுக்கு நடுவுல வந்து அப்படி தோன்றினாள் நின்னா முனீனாம் மத்தியே முனிவர்களுக்கு நடுவில் மத்தியே கதம் ஆகதா எவ்வாறு வந்தாள் இது தர்க்கயந்தா என்று தர்க்கயந்தா தர்க்கம் செய்தவாறே சதாசியாக ததிருஷு. சோ ஒருத்தரை பார்த்த உடனே இவ மனசுக்குள்ள தர்க்கம் எப்படி இவ வந்தா நம்மளுக்கு நடுவுல எப்படி இவ வந்து இங்க நின்னா யார் இந்த பெண்ணு. சோ ஒரு மாதிரி அவளுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. ரெண்டு குழந்தைகள் ஐஷிண்டு ஒரு பெண்ணு வந்து நட்ட நடுவுல வந்து நின்னான்னா ஒரு சபையில, அப்ப அவளுக்கு தோணதானே தோணும் இல்லையா. சோ அதனால கதம் பிரவிஷ்டா எவ்வாறு நுழைந்தாள் இயம் கதம் ஆகதா இவள் எவ்வாறு நுழைந்தாள் எவ்வாறு வந்தாள் எங்க முனீனாம் மத்தியே முனிவர்களுக்கு நடுவில் இவள் எவ்வாறு வந்தாள் என்று யோசித்தவாறு சதஸ்யாக அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் ஆகதாம் தாம் வந்த அவளை அவ எப்படி இருந்தா. ரெண்டு விசேஷணங்கள் அவளுக்கு போட்டிருக்கு, ஒண்ணு அலங்காரம் அதுக்கப்புறம் வேஷம்.
ஒரு பெண்ணு வந்த உடனே காதல கையில என்ன போட்டு இருக்கா, என்ன ட்ரெஸ் உடுத்தின் இருக்கா, முதல்ல பாக்கணும்னு தோணுமா இல்லையா? ஜனங்களுக்கு நமக்கே இருக்கு எல்லாம் எல்லாம் அதேதானே. அதனால முதல்ல வந்து இங்க விபரீதமான வித்தியாசமான ஒரு பூஷா வேஷங்கள் போட்டு இருந்தாங்க. வேஷம் என்னமோ சுச்சாரு, ரொம்ப அழகான ஒரு வஸ்திரங்கள் அவ கட்டின் இருக்கக்கூடிய வஸ்திரமானது வேஷம்ங்கிறது வஸ்திரம். ரொம்ப அழகான சுச்சாரு, மிகவும் அழகான வேஷம் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவளான. அதுக்கப்புறம் பூஷா அலங்காரங்கள், கழுத்திலையும் காதலையும் என்ன இருந்ததுன்னா பாகவத அர்த்த பூஷாம், பாகவதத்தினுடைய அர்த்தத்தை பூஷணமாக வைத்திருப்பவள். பாகவதத்தினுடைய அர்த்தம் இருக்கோ இல்லையோ அதை வந்து அலங்கார பொருளாக அணிகலனாக அவ போட்டு இருந்தா. சோ அதனால பாகவதார்த்த பூஷாம், பாகவதத்தினுடைய அர்த்தத்தை பூஷாம். இது எப்படி பாகவதத்தினுடைய அர்த்தத்தை வந்து அலங்காரமா போட்டுக்க முடியும்லாம் கேக்குறேன். நம்ம வந்து புள்ளியார் டாலர் போட்டுக்கிறது இல்லையா, இல்ல அம்பாளுடைய ஒரு எழுத்தை வந்து எழுதி போட்டுக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு பகவானுடைய ஒரு சங்கல்பம் அப்படி வந்திருக்க அவ. ஏன்னா பின்னாடி வந்து குமாரர்கள் சொல்ல போறா, இந்த கதையினுடைய அர்த்தத்தில இருந்துதான் அவ வெளியில வந்திருக்கா, அப்ப அப்படிதானே இருப்பா. இன்னைக்கு நம்ம வந்து கார்ட்டூன் எல்லாம் பாக்குறச்சு நமக்கு நன்னாவே புரியும் எப்படின்னு இமேஜின் பண்ண முடியும். அந்த காலத்துல வேணா எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பாளா இருக்கும். சோ பாகவத அர்த்த பூஷாம், பாகவதத்தினுடைய அர்த்தத்தை அணிகலனாக உடைய சுச்சாரு வேஷாம், மிகவும் அழகான ஒரு வஸ்திரங்களை போட்டு கொண்டிருக்கும் ஆகதாம் தாம், அப்படி போட்டுண்டு வந்திருக்கக்கூடிய அவளை இவ எப்படி நுழைஞ்சா, முனிவர்களுக்கு நடுவுல எப்படி வந்தா அப்படின்னு யோசித்தவாறு சதஸ்யாக அங்க அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் ததிருஷு பார்த்தார்கள் அவளை. இவர் தானே டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காருங்க பௌராணிக்கர், சூத பௌராணிக்கர். அப்போ ஊச்சுஹு குமாராக வச்சனம் ததானீம் கதார்த்ததா நிபதிதா அதுனா இயம் ஏவம் கிரஹ சசுதா நிஷம்ய சனத்குமாரம் நிஜகாத நம்ரா. சோ குமாராக வச்சன ததானீம், அப்பொழுது இந்த சனத்குமாரர்கள் வச்சனீம் வச்சனம் ஊச்சுஹு இந்த வார்த்தைகளை கூறினார்கள். என்ன வார்த்தைகள் சொன்னேன், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ங்கிறதே உங்களுக்கு கிடையாது இதுல, ஜென்ரலி டைரக்டா தான் இருக்கும். அதனாலதான் யம் அதுனா கதார்த்ததா நிபதிதா அப்படிங்கிறார். யம் இந்த பக்தியானவள், அதுனா இப்பொழுது, கதா அர்த்ததா கதார்த்தாத் கதையினுடைய அர்த்தத்திலிருந்து, பாகவதத்தினுடைய அர்த்தத்திலிருந்து நிபதிதா வெளிவந்திருக்கிறாள், நிஷ்பதிதா சாரி நிஷ்பதிதா வெளியில வந்திருக்கா. சோ இதி குமாராக வச்சனம் ஊச்சுகு, அப்பொழுது அதாவது ஜனங்கள் எல்லாரும் குஜு குஜுன்னு பேசிட்டே இருக்கா, இந்த பெண்ணு வந்த உடனே ஒரு பிஷ்னு ஒரு சத்தம் வரும் இல்லையோ ஆடியன்ஸ்ல, ஜென்ரலி அது வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு போறச்சதான் தெரியும், ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அப்போ ஒரு சத்தம் வந்து தானா வந்து there will be an increase of noise. அப்போ உடனே சனத்குமாரர்கள் சொன்னா, கதார்த்ததா நிஷ்பதிதா அதுனா இயம், இந்த கதையினுடைய அர்த்தத்திலிருந்துதான் இவள் இப்பொழுது வெளிவந்திருக்கிறாள் அப்படின்னு அந்த குமாராக அந்த சனத்குமாரர்கள் வச்சனம் ஊச்சுகு வார்த்தையை கூறினார்கள். ஏவம் கிரஹா, ஏவம் இந்தவாறு, இந்த வார்த்தைகளை கிரஹா நிஷம்ய, இந்த வாக்குகளை நிஷம்ய கேட்டுவிட்டு, சசுதாசா பிள்ளைகளுடன் கூடின சா அந்த பக்தி, சசுதா சுதாபியாம் சா ரெண்டு குழந்தைகளுடன் கூட சா அந்த பக்தியானவள், இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு, நம்ரா சனத்குமாரம் நிஜகாத நம்ரா, தன் ரொம்ப வணக்கத்துடன் ஒரு பணிவுடன் பேசறச்சேயே, ஒருத்தர்கிட்ட பேசறச்சேயே அவ பேசுற விதத்திலேயே நமக்கு வந்து பணிவு இருக்கா இல்லையாங்கிற வார்த்தையில தெரிஞ்சிடும், துணியில தெரிஞ்சிடும், அந்த ஒரு இங்கிதத்துல தெரிஞ்சிடும் நமக்கு இல்லையா. சோ நம்ரா சனத்குமாரம் நிஜகாத, ரொம்பவும் மிகவும் வணக்கத்துடன் சனத்குமாரர்களிடம் இவ்வாறு கூறினாள். அது என்னங்கிறது அடுத்தது பார்ப்போம். சோ இந்த இவ எல்லாரும் அங்க சத்தம் போட்டு இருக்கிற சமயத்துல குமாரர்கள் சனத்குமாரர்கள் அப்பொழுது இந்த கதையினுடைய அர்த்தத்தில இருந்துதான், அதாவது பாகவதத்தினுடைய அர்த்தத்தில இருந்துதான் இவ இப்ப வெளியில வந்திருக்கா அப்படின்னு அவ சொல்ல, அந்த வார்த்தைகளை அந்த பக்தியும் அவளுடைய பிள்ளைகளும் கேட்க கட்ட உடனே அவ வந்து சனத்குமாரர்கள்ட்ட திருப்பி சொல்றா. பக்தி ருவாச்ச, பவத்பிர் அத்யைவ கிருதாஸ்மி புஷ்டா கலி பிரணஷ்டாபி கதாரசேன குவாஹம் து திஷ்டாமி அதுனா ப்ருவந்து பிரம்மாஹா இதம் தாம் கிரம் ஊச்சிரே தே. சோ பக்தி சொன்ன வார்த்தை
இந்த ஃபர்ஸ்ட் மூணு லைன்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சனத்குமாரர்கள் அவ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவ பதில் சொல்றது அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிட போறது. ரைட்டா? சோ பவத்பிஹி அத்யைவ அஹம் கிருதா அஸ்மி புஷ்டா கிருதா அஸ்மி கலிப்ரணஷ்டா அபி கலிப்ரணஷ்டா அபி. இந்த கலிகாலத்தினால நான் வந்து அப்படியே ஒண்ணுமில்லாது போயிட்டேன். ஆல்மோஸ்ட் அப்படியே வந்து அழிந்து போன நிலைமையில் இருந்த என்னை கதாரசேன நான் கதாரசேன அந்த கதையினுடைய ஒரு ரசத்தினால பவத்பிஹி தங்களால் அத்யைவ இன்னைக்கு புஷ்டா கிருதா அஸ்மி. இன்னைக்கு ஏழு நாள் இன்னும் ஆகல, சப்தாகம் ஆகல இன்னும். அதுக்கு முன்னாடியே இங்க இவ என்ன பக்தி எல்லாருடைய ஒரு கோலாகலத்தினாலையும் சப்தாகம் ஆகணுங்கிறது இல்ல, அந்த பாவனை தானே முக்கியம். இத்தனை பேர் அந்த ஒருங்கிணைச்சு சித்த ஐகாக்கிரியம் வந்துருத்துன்னு வர்ணிச்சிருந்தாரோ இல்லையோ போன அப்ப இதுல. அதனால கலிப்ரணஷ்டா அபி கலிகாலத்தில் பிரணஷ்டா அழிந்தவளாக ஆனாலும் பவத்பிஹி தங்களால் இங்க வந்து ரெண்டு ஒரு வியாகரண விசேஷம். பவத்பிஹிங்கிறதும் திருத்தியாவது பக்தியில இருக்கு, கதாரசேனங்கிறதும் திருத்தியாவது பக்தியில இருக்கு. சோ அதனால பவத்பிஹிங்கிறத கர்த்தான்னு எடுத்துக்கணும், கதாரசேனங்கிறத கரணம்னு எடுத்துக்கணும். சோ அதனால தங்களால் இந்த கதை வழியாக கதாரசேன கதையினுடைய ஒரு ரசம் வழியாக அத்யைவ இன்றைக்கு புஷ்டா கிருதா அஸ்மி அப்படியே ஒரு புஷ்டி அடைந்தவளாக ஆயிட்டேன். புஷ்டி அடைந்தேன். குவ அகம் து அதுனா திஷ்டாமி புருவந்து. இப்ப நான் எங்க இருக்கணும்னு நீங்களே சொல்லுங்கோங்கிற, உங்களாலதான் உயிர்ப்பிக்கப்பட்டவள், அதனால நான் எங்க நிக்கணும். குவ திஷ்டாமி அதுனா அகம், அகம் நான், குவ எங்கு திஷ்டாமி இருப்பேன் அதை கூறுங்கள் அப்படிங்கிற. பிரம்மாஹா இதம் தாம் ஊச்சிரே, இதம் கிரம் தாம் ஊச்சிரே. தே பிரம்மாஹா, அதை தேவ வந்து அந்த பிரம்மாஹாவோட சேர்த்துன்றலாம். ஓகே. சோ பவத்பிஹி அத்யைவ கிருதாஸ்மி புஷ்டா கலிப்ரணஷ்டாபி கதாரசேன, தங்களால் அந்த கதையின் ரசம் மூலியமாக இன்னைக்கு கலியில் வந்து அழிந்தவாறு இருக்கக்கூடிய நான் புஷ்டியாக்கப்பட்டு விட்டேன், அதனால நான் எங்க இருக்கணுங்கிறது கூறுங்கள் புருவந்து அப்படின்னு கேட்டுண்டா. தே பிரம்மாஹா, அந்த பிரம்மபுத்திரர்களான மானச புத்திரர்கள் தானே இந்த நாலு பேரும் சனத்குமாரர்கள், அதனால பிரம்மணஹா புத்திராகா பிரம்மாஹா. சோ தே பிரம்மாஹா, அந்த பிரம்மாவனுடைய பிள்ளைகளான சனத்குமாரர்கள் தாம் இதம் கிரம் ஊச்சிரே. கீஹி கிரவ் கிரஹாங்கிறது வந்து ஸ்திரீலிங்கம், ஏன் இதம் கிரம்னு இருக்குன்னு எனக்கு தெரியல, சந்தேகமா இருக்கு. நான் அப்புறம் அதை பார்த்துட்டு சொல்றேன். ஒருவேளை கீஹிங்கிறது இல்ல இதுல இருக்கான்னு தெரியல, நபுன்சகத்துல இருக்கா இல்லைன்னா எப்படின்னு தெரியல, இல்லைன்னா இப்படி வேணா போட்டுலாம். ஓகே. சோ குவா அகம் திஷ்டாமி அதுனா புருவந்து, அதுனா இப்பொழுது நான் எங்கு நிற்பேன். ஹே பிரம்மாஹா இதம் புருவந்து, இதை கூறுங்கள். ஏ பிரம்மாஹான்னுட்டு அவளை அட்ரஸ் பண்ற மாதிரி எடுத்துண்டு, ஏ சனத்குமாரர்களே இதம் புருவந்து, இதை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அவ முடிக்கிறா. அதுக்கப்புறம் தே தாம் தே அந்த பிரம்மகுமாரர்கள் சனத்குமாரர்கள் தாம் அப்பக்தியனிடம் கிரம் வார்த்தைகளை ஊச்சிரே கூறினார்கள். அப்படி பிரிச்சுண்டோம்னா கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். இந்த இதம்ங்கிற நபுன்சகலிங்கத்தை சால்வ் பண்றது ஈஸி, சரியா? சோ ஆமத்தும் பக்தி என்ன சொல்றான், கதையினுடைய ஒரு ரசத்தினால கலியில அழிஞ்சு போயிருந்த பொழுதிலும் நீங்க வந்து இந்த கதையினுடைய ரசத்தை வச்சுட்டு என்ன வந்து புஷ்டியாக்கிட்டேன், இப்ப நான் எங்க நிப்பேன், நீங்க அதை இத சொல்லுங்கோ எனக்கு அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அப்போ குமாரர்கள் இப்போ இந்த வார்த்தைய சொல்றான். பக்தேஷு கோவிந்த சரூபகர்த்ரி பிரேமைக தர்த்ரி பவ ரோக ஹந்த்ரி சாத்வம் ச திஷ்டஸ்வ சுதைரிய சம்ஸ்ரயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி. விஷ்ணு பக்தர்களுடைய மனசுல நிரந்தரமா நீ சாத்வம் திஷ்டஸ்வ, துவம் திஷ்டஸ்வ, நீ வந்து ஒரு தைரியத்தோட சுதைரிய சம்ஸ்ரயா, நல்ல ஒரு கான்பிடன்ஸோட பக்தர்களுடைய மனசுல வைஷ்ணவ மானசானி, விஷ்ணு பக்தர்களுடைய மானசானி மனசில் நிரந்தரம், மனசுகளில் நிரந்தரம் திஷ்டஸ்வ, அந்த ஒரு தைரியத்தோட நீ வந்து அங்க இரு அப்படின்னு சொல்ற.
எப்பேற்பட்ட நீ சாத்வம், அந்த சாங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு விசேஷணங்களை எடுத்துக்கணும். சோ பக்தேஷு பக்தரிடத்தில் கோவிந்த சரூப கர்த்ரி, பக்திங்கிறது போய் அங்க பக்தனிடத்துல உட்கார்ந்துருத்துனா அப்படியே கண்ணனுடைய ஒரு சரூப சாரூபியத்தை பண்ணிடுவேன். கோவிந்த சரூப கர்த்ரி, சரூபன சாரூபியம், பகவானுடன் ஒரு சாரூபியத்தை கர்த்ரி செய்யக்கூடியவளான எப்படி பக்தனிடத்தில் பக்தர்களிடத்தில் கோவிந்த சரூப கர்த்ரி கோவிந்தனுடைய ஒரு சாரூபியம் ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை செய்யக்கூடியவளான பக்தி, மேலும் பிரேமைக தர்த்ரி பிரேமை மட்டுமே வந்து தரிக்கக்கூடியவளாக இருக்க, தர்த்ரி அதை தாங்கி கொண்டவள், பக்தியில வந்து பிரேமையை தவிர வேற எதுவும் இருக்க முடியாதுங்க, பராம கிராம எதுவுமே வர முடியாது. நான் வசந்த பக்தியா நீ வசந்த பக்தியானா அங்க பக்தியே இல்லைன்னு அர்த்தம், அங்க பிரேமை ஒண்டிதான் இருக்கணும். ஒரு சாது இன்னொரு ஒரு சாதுவை பாக்குறச்சே அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேமையினுடைய ஒரு ஃப்ளோ தான் இருக்குமே தவிர, நான் வந்து கண்ணனை ஜாஸ்தி வழிபடுறேன்னா நீக்க ஜாஸ்தி வழிபடுறியாங்கிற ஒரு வாத்சரியம் இல்லாம தான் இருக்கும் அந்த இடத்துல. அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லை அந்த இடத்துல, ஆனந்தம் தான் இருக்கும் அங்க. பிரேமைக்க தர்த்ரி பிரேமை மாத்திரம் வந்து தரித்து கொண்டிருப்பவளான. அப்புறம் பவ ரோக ஹந்திரிங்கிற பவம், பவான சம்சாரம், சம்சாரங்கிறதே வந்து நாட் வேர்ல்டுன்னு எடுத்துக்க கூடாது, இந்த இடத்துல ஜென்மா புனர்ஜென்மா அல்லது கர்த்தத்வம் போக்திருத்வம், நான் தான் கர்த்தா அகம் கர்த்தா அகம் போக்தாங்கிற ஒரு நினைப்பு இருக்கே அதுதான் சம்சாரகா, அதுதான் பவகா, அதுதான் ரோகம். அந்த ரோகத்தை போக்கக்கூடியவள் ஹந்திரி. சோ அகம் கர்த்தா அகம் போக்தாங்கிற ஒரு சம்சார ரூபமான ஒரு நோய் ஒண்ணு படர்ந்து இருக்கே, அந்த நோயை போக்கக்கூடியவளாக இருக்கிறாய். கர்த்திருவ போக்திருவ ரூபம் ஒரு ரோகம், அதுதான் பவ ரோகம். பவரோக ஹந்திரி அந்த ரோகத்தை போக்கக்கூடியவளான சாத்வம், அப்படிப்பட்ட நீ, நீ எங்க இருக்கணும்? சுதைரிய சம்சயா, நல்ல ஒரு தைரியத்தோட நிரந்தரம் எப்பொழுதுமே வைஷ்ணவ மானசானி திஷ்டஸ்வ, வைஷ்ணவ மானசானி மானசேஷு திஷ்டஸ்வ, அவர்களுடைய மனதில் நீ இரு அப்படிங்கணும். சில இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கிராமர் தகராறு அடிக்கும் பார்க்கலாம். சோ பக்தேஷு கோவிந்த சரூப கர்த்ரி பிரேமைக தர்த்ரி பவரோக ஹந்திரி சாத்வம் ச திஷ்டஸ்வ சுதைரிய சம்ஸ்ரயா, நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி, மானசானி தானே இருக்கு இல்ல மானசேஷு இருக்கான்னு பாத்துடுறேன் ஒரே நிமிஷம். மானசானி தான் இருக்கு, மானசானி திஷ்டஸ்வங்கிறச்சு தெரியல, அதி திஷ்டஸ்வ, அதி வந்தாதான் த்விதியா விபக்தி வரலாம், இல்லைன்னு சப்தமி தான் வரணும். விஷ்ணுனுடைய பக்தர்களின் மனதை மானசானி ஆலம்பிய திஷ்டஸ்வன்னு ஒன்னா எடுத்துக்கலாம், சம்ஸ்ரயா அத அத வந்து அவலம்பிச்சு நீ வந்து இரு அப்படின்னு நம்ம வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கலாம், எனக்கு சொல்ல தெரியல. சரி, பக்தேஷு கோவிந்த சரூப கர்த்ரி, பக்தனிடத்தில் கோவிந்தனுக்கு சாரூபியத்தை செய்யக்கூடியவளும் பிரேமையை மாத்திரம் தரிச்சுட்டு இருக்கக்கூடியவளும் பவம், இந்த கர்த்தத்வம் நான் தான் கர்த்தா நான் தான் போக்தாங்கிற ஒரு ரூபமான நோய் இருக்கே அந்த நோயை போக்கக்கூடியவளான நீ இப்பொழுது ஒரு தைரியத்தை எடுத்துட்டு எல்லா விஷ்ணு பக்தர்களுடைய மனசுல நீ உட்கார்ந்துரு எப்பொழுதுமே நிரந்தரம். ததோபி தோஷாக கலிஜா இமே துவாம் திரஷ்டும் நசக்தாக பிரபவோபி லோகே ஏவம் ததாஜ்ஞாவசரே அபி பக்தி ததா நிஷண்ணா ஹரிதாச சித்தே ததா அபி. இந்த கலி தோஷங்கள் வந்து லோகே பிரபவஹா அப்படிங்கிறார், உலகத்துல பிரபு, பிரபுனா ஆளுமை, ஆளுமை கொண்டவன் தான் பிரபு. இந்த கலியினுடைய கலியில் பிறக்கக்கூடிய இந்த தோஷங்கள் இருக்கே இமே கலிஜாகா தோஷாகா, இந்த கலியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கலியினால் உண்டான தோஷங்கள் லோகே உலகத்தில் பிரபவஹா அபி பிரபுக்களாக இருந்த பொழுதிலும் ததஹ துவாம் திரஷ்டும் உன்னை பார்ப்பதற்கு ந சக்தாக, அதாவது நீ இருக்கிற மனசுல இந்த கலியனுடைய தோஷங்கள் வந்து அண்டாது ஒட்டாதுங்கிற தீர்மானமா. சோ ததஹ அபி, ததஹ அப்படின்னா எல்லா பக்தர்களுடைய மனசுல போய் பக்தி குடிகொண்டுட்டாளே, ஆனால் அது அவ்வளவு அர்த்தம் அந்த ததஹாக்கு எடுத்துக்கணும். அதற்கு பிறகு
இமே கலிஜாக தோஷாக, இந்த கலியினுடைய தோஷங்கள். சோ பக்தர்களுடைய மனசில் பக்தி குடிகொண்ட பிறகு ததா அபி இமே கலிஜாக தோஷாக, இந்த கலியினால் உண்டான தோஷங்களானவை லோகே பிரபவஹ அபி, உலகத்தில் ஒரு ஆளுமை இருந்த பொழுதிலும் உன்னை பார்ப்பதற்கு முடியாது. அதாவது நீ இருக்கிற இடத்துல அவ கிட்ட அண்டமாட்டா. ஏவம் ததாஜ்ஞா அவசரே அபி பக்திஹி ததா ஹரிதாச சித்தே நிஷண்ணா. ஏவம், இவ்வாறு, இதோட வந்து சனத்குமாரர்களோட பேச்சு முடியறது. இந்த மாதிரி தத் ஆக்ஞா அவசரே, ததுங்கிறச்சு தேஷாம் ஆக்ஞாயாக அவசரே. சோ தேஷாம் அந்த பிரம்மகுமாரர்கள், அந்த சனத்குமாரர்களுடைய ஆணையின் சமயத்தில், அவசரே அபி, அந்த சமயத்திலேயே அவா இந்த மாதிரி நீ போய் பக்தர்களுடைய மனசுல இருன்னு சொல்லிண்டே இருக்கிறச்சு. அவர்கள் மனசுல நீ இருந்தேன்னா அவர்களை அண்டி கலியினுடைய தோஷங்கள் வராது. ஆகையினால ஹரிபக்தி மனசுல இருந்ததுன்னா கலி தோஷங்கள் ஒட்டாது அப்படின்னு அவ ஆணையிட்டு கொண்டு இருக்கும் அந்த அவசரே சமயத்திலேயே பக்திஹி, பக்தி என்ன பண்ணா, ஹரிதாச சித்தே நிஷண்ணா, ஹரியனுடைய தாசனின் சித்தத்தில் உட்கார்ந்தாள். சில இடங்கள்ல அதுக்கு அர்த்தம் வந்து நாரதருடைய மனசுல போய் உட்கார்ந்தான்னு போட்டிருக்கு. நாரதர் மனசுல ஏற்கனவேதான் பக்தி இருக்காளே, அதனாலதானே அவ வந்து அப்படியே ஞானமும் வைராக்கியமும் எழுந்துக்க முடிஞ்சது. அதனால இந்த இடத்துல ஹரிதாசானாம் சித்தேன்னு பகுவச்சனத்துல போட்டு எடுத்துருலாம். ஹரியனுடைய தாசர்களின் மனதில், அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஹரியனுடைய தாசர்கள் தானே, அதனால ஹரிதாசானாம் சித்தேன்னு புளூரல்லா எடுத்துருந்தோம். பக்திஹி, அவர்களுடைய அந்த பிரம்மகுமாரர்களுடைய ஒரு ஆணை, அந்த சரத்குமாரர்களுடைய ஆணை இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி நீ போய் பக்தர்கள் மனசுல உட்காருன்னு சொன்ன மாத்திரத்துல பக்தியானவள் ஹரியனுடைய தாசர்களினுடைய சித்தத்துல போய் அவ உட்கார்ந்தா நிஷண்ணா. அடுத்தது சகல புவன மத்தியே, ஏன்னா உட்கார்ந்துட்டாங்கிறச்சு எப்படி இருக்கு அந்த ஹிருதயம்ங்கிறதுக்கு, சாட்சாத் பகவானே இங்க வந்து அந்த பக்திங்கிற ஒரு கயத்தினால இழுக்கப்பட்டு அங்க கண்ணனே வந்து உட்கார்ந்துருவாங்கிற. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யாஹா நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி ரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதா அதா விஹாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்திரோபனத்தா. பக்திங்கிற ஒரு சூத்திரமா கயரா, அதனால கட்டுண்டு உபனத்தா, அது அந்த பக்திங்கிற ஒரு கயிற்றுனால கட்டுண்டபடியாக ஹரிஹி அபி, ஹரியும் கூட நிஜ லோகம் தன்னுடைய உலகத்தை சர்வதா எல்லா விதத்திலையும் விஹாய விட்டுட்டு ஹிருதி பிரவிசதி தேஷாம் ஹிருதி பிரவிசதி, அவர்களுடைய ஹிருதயத்தில் நுழைகிறான். எவர்களுடைய ஹிருதயத்தில் அப்படிங்கிறதுக்கு முதல் பார்ட். சகல புவன மத்தியே நிர்தனாகா தே அபி தன்யாக, ஃபர்ஸ்ட் லைன் அது தனியா எடுத்துருக்கோம். இந்த முழு உலகத்துக்கு நடுவுல நிர்தனாகா தே அபி, யார் யாருக்கெல்லாம் கையில பைசா இல்லையோ அது கவலை இல்லை, தே அபி தன்யாக, அவர்களும் தன்யர்கள் தான். ஏன்னா அவர்களுடைய மனசுல வந்து ஹரிங்கிற ஒரு பெருஞ்செல்வம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை விட ஒரு பெரிய செல்வம் வேணுமா என்ன? நிர்தனாக அபி, கையில பிசிக்கல் மணி இல்லாட்டா கூட அந்த ஹரிங்கிற ஒரு பக்தி செல்வம் மனசுல இருந்ததுன்னா போறோம். என்ன, அவளுக்கு வந்து எல்லா விதத்திலயும் ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். அதுதான், இது வேணும், இன்னும் வேணும் வேணும் வேணுங்கிற ஒரு மனப்பான்மை குறைஞ்சிடும். ஹரிபக்தி வேணும்னு தோணுமே தவிர பணங்காசு வேணும்னு தோணாது. அதனால சகல புவன மத்தியே இந்த முழு உலகத்துக்கு நடுவுல உலகத்திலும் நிர்தனாக தே அபி, பணம் இல்லாதவர்கள் கூட, ஏழ்மையில் இருப்பவர்கள் கூட தன்யாக, ரொம்ப பாக்யசாலிகள். ஏஷாம் ஹிருதி, எவர்களுடைய ஹிருதயத்தில் ஸ்ரீ ஹரேஹே பக்திஹி ஏகா, ஏகா ஒரே ஒரு பக்தி, அது என்ன, ஸ்ரீ ஹரேஹே பக்திஹி, கண்ணனுடைய ஒரு பக்தியானது யாருடைய ஹிருதயத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ இருக்கிறதோ நிவசதி, அப்படியே வசிச்சுட்டு இருக்கு. அந்த பக்தியானவள் யாருடைய மனசுல இருக்காளோ அவர்கள், தேஷாம் ஹிருதி, அவர்களுடைய ஹிருதயத்தில் பக்தி இருக்கிறதுனால சக்ஷாத் ஹரி தன்னுடைய லோகத்தை விட்டுட்டு அங்க வந்து உட்கார்றான். ஏன்னா அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜகா சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயா பக்தைஹி பக்தஜன பிரியகாங்கிற, சாதுபிஹி பக்தஜன பிரியகா,
மேலும் சாதவஹா ஹிருதயம் மஹ்யம் சாதூனாம் ஹிருதயம் து அஹம் மத் அந்யத் தேன ஜானந்தி நாஹம் தேப்யோ மனாகபி. சாதுக்களுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன், ஏன் ஹிருதயத்திலையும் சாதுக்கள் இருக்காங்கிற அப்படியே அதனாலதான் அவன் அவன் கட்டுண்டு அப்படியே தன்னுடைய தன்னுடைய லோகத்தை விட்டுட்டு அங்க வந்து இருக்கானா. இல்லைன்னா ஆத்மாராமஹா ஒரு சாரதியா வந்து அங்க நிப்பானா, அந்த இதுல பார்த்த சாரதியா பார்த்தனுக்கு வந்து ஒரு தேரோட்டியா வந்து நிக்கிறார். தேரோட்டியினுடைய லட்சணங்கள் என்னன்னா குதிரையை குளிப்பாட்டுறதும் ஒரு ஒரு வேலை தேரோட்டிக்கு. அதையும் பண்ணான் கண்ணன். சாட்சாத் பகவான் அந்த அர்ஜுனன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்திக்காக அவனுக்கு சாரதியா அந்த யுத்த காலத்துக்கு வந்து நிக்கிறச்சு. இத ரொம்ப அழகா வந்து கிருஷ்ணகர்ணாமிரதத்துல வர்ணிப்பார். அதாவது நக நியமித்த கண்டூன்னு இந்த குதிரை எல்லாம் வந்து அரிக்கும் மூல்யம் அதுக்கு வந்து அப்படியே சொரிஞ்சு விடணும். அதை பண்றானா கண்ணன். நக நியமித்த கண்டூன்னு தன்னுடைய நகங்கள்னால அதனுடைய கண்டு சொரிஞ்சு விடுறான் அந்த இதுக்கு. எதுக்கு? பாண்டவ சந்தனாஸ்வானு அந்த பாண்டவன் அர்ஜுனனுடைய தேர்னுடைய குதிரைகளுக்கு அதுக்கு வந்து அரிப்பு எடுக்கிறச்சு இவன் ஜொரிஞ்சு விடுறான். அதுக்கப்புறம் அனுதினம் அபிஷஞ்சன்னு அஞ்சலி ஸ்தேகி பயோபிகி அவர் ரெண்டு கையில ஜலத்தை தூக்கி அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அலம்பி விடுறானா குதிரைகள். இந்த ஒரு சாரத்தை எப்படி அந்த குச்சி இருக்கும் போலயும் அவன் கையில அத வந்து இப்படி தலையில தலப்பா முண்டாசி கட்டின்னு அந்த தலப்பாகையில வச்சுப்பான் அந்த குச்சிய. அதை அப்படியே வர்ணிக்கிறார். பவது இதத காத்திரஹா தோத்ர நிஷ்டியூத மௌலிகி தசன. அப்புறம் அந்த கடிவாளம் இருக்கே, கடிவாளத்தை வந்து கீழே இருக்கக்கூடாது, அது ஈரமாயிடக்கூடாதுன்னு பல்லுல கடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜலத்தை எடுத்து குளிப்பாட்டி விடுறானா. சோ அந்த தசன விஹித விதிருத ரஷ்மிஹி யாருன்னா தேவகி புண்ணியராசிகிம்பர். தேவகியினுடைய புண்ணிய குவியல் அங்க சாரதியா வந்து ரணகலத்துல நிக்கிறது. என்ன பண்றது, அதுக்கேத்தவாறு அவர் பண்றாரு. அதுதான் இங்க பக்தி சூத்திர உபனத்தகாங்கிற. தன்னுடைய லோகத்தை விட்டுட்டும் அவன் அப்படியே அந்த பக்தியினால இழுக்கப்பட்டு கட்டுண்டு வந்து இருக்கான் அந்த இடத்துல. சகல புவன மத்தியே நிர்தனாஸ் தேபி தன்யாக. கிருஷ்ணகர்ணாமிரதம் படிக்கணும். அப்படி ரசிச்சிருப்பார். யாருமே அந்த மாதிரி அந்த பகவான பலவிதமான மூர்த்தியில வந்து ரசிக்க முடியாது. அவ்வளவு அழகா வந்து நிஜமாவே கிருஷ்ண கர்ண அமிர்தம் தான் அது. சகல புவன மத்தியே இது பார்ப்போம். அதுக்கு போன என்ன அப்படியே ஓடிண்டே இருக்கும். எத்தனை ஸ்லோகம் தெரியுமா அதுல? தேபி தன்யாக. யார் யாரெல்லாம் வந்து பைசா இல்லையோ அவர்கள் கூட வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஏன்னா யாருடைய மனசுல வந்து ஸ்ரீ ஹரியினுடைய பக்தி ஒன்று வசிக்கிறாரோ அவர்கள் தே அபி தன்யாகா தேஷாம் ஹிருதி. அவர்களுடைய மனசுல வந்து சாட்சாத் ஹரி தன்னுடைய உலகத்தை விட்டுட்டு அந்த பக்திங்கிற ஒரு கைத்தனால கட்டுப்பட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ப்ரூமோ அத்யதே கிம் அதிகம் மகிமானம் ஏவம் பிரம்மாத்மகஸ்ய புவி பாகவத அபிதஸ்ய யத் சம்ஸ்ரயாத் நிகதிதே லபதே சுபக்தா ஸ்ரோதாபி கிருஷ்ண சமதாம் அலம் அந்ய தர்மைஹி. அத்ய தே கிம் அதிகம் மகிமானம் ஏவம் அதிகம் மகிமானம் ப்ரூமஹா. அத்ய இன்னைக்கு உனக்கு இதை விட நான் வேற என்ன ஒரு அதிகம் மகிமானம் ப்ரூமஹா, வேற என்ன நான் ஒரு மகிமை உனக்கு இந்த பாகவதத்தை பத்தி நான் சொல்ல முடியும். பிரம்ம ஆத்மகசிய பாகவத அபிதஸ்ய மகிமானம் அதிகம் கிம் தே ப்ரூமஹா. ஏவம் இவ்வாறு பிரம்மாத்மகசிய அந்த சாட்சாத் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்ம ஏவ ஆத்மகம். ஆத்மான சரீரம் உருவம்னு எடுத்துக்கணும், ஸ்வரூபம்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஆத்மாங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த இடத்துல ஸ்வரூபம்னு எடுத்துக்கணும். பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய ஆனா இங்கு புவி பூமி பூலோகத்தில் பாகவதம்ங்கிற ஒரு பேர்ல இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பிரத்யக்ஷா மூர்த்தி இல்லையா, பகவானுடைய ஒரு தன்னுடைய தேஜஸ் உள்ள புகுத்தினாம பகவான். அதனால பிரம்மாத்மகசிய பிரம்ம உருவமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய புவி பூமியில் பாகவதம் எனும் பெயர் கொண்ட அபிதா பெயர் கொண்ட பாகவதம் எனும் பெயர் கொண்ட இந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய அதிகம் மகிமானம் கிம் ப்ரூமஹா. அத்யதே இன்னைக்கு உனக்கு அதிகம் இதை விட உயர்வான என்ன ஒரு ஜாஸ்தி நான் மகிமை இதை பத்தி சொல்ல முடியும். ப்ரூமஹா கிம் ப்ரூமஹா என்ன கூற முடியும். யத் சம்ஸ்ரயாத் எதை ஒரு ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டு சுவக்தா நிகதிதே இந்த யத் சம்ஸ்ரயாத் நிகதிதே சதி
எத் சம்சிரயாது எதுங்கிறச்சு இந்த இடத்துல பாகவதம். எஸ்ய சம்சிரயாது, எந்த பாகவதத்தினுடைய ஒரு அடைக்கலத்தை வைத்து ஆர் அதை அவலம்பித்து அதை கைப்பற்றி நிகதித்தே கூறப்பட்டதே ஆனால், இந்த பாகவதத்தை ஒரு வந்து மூலமாக வைத்து இந்த பாகவதத்தை பத்தி நம்ம சொன்னோம்னா சுவக்தா ஸ்ரோதா அபி கிருஷ்ண சமதாம் லபதே. இதுக்கு மேல என்ன வேணும்? சொல்றாளுக்கும் வந்து கிருஷ்ண சாரூபியமா, ஸ்ரோதா கேட்கிறவாளுக்கும் கிருஷ்ண சமதா, அவனோட அப்படியே ஒரு சாரூபியம் ஏற்பட்டு சம்சிரயாது நிகதித்தே. எதை நம்ம வந்து அடைக்கலம், அதாவது சம்சிரயம்னா அதை இப்ப கைப்பற்றி, எந்த ஒரு பாகவதத்தை கைப்பற்றி நம்ம கூறினோமே ஆனால் நிகதித்தே சதி சுவக்தா, அதை நன்கு கூறுபவரும் ஸ்ரோதா கேட்பவரும் கிருஷ்ண சமதாம் கண்ணனுடன் கூட ஒரு சாயுஜ்யம். சமதாமங்கிறச்சு இது சாரூபியம், ஒரே அப்படியே கிருஷ்ணனை போல ஆயிடுவான். லபதே அலம் அந்நே அந்நிய தர்மைகி, இந்த அந்நிய தர்மைகிங்கிறச்சு மத்த தர்மங்கள்லாம் எதுக்குன்னா, மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வழிமுறைகள், அதுக்குண்டான ஒரு ஒரு நியம நிஷ்டைகள் கொஞ்சம் ஜாஸ்தி, யோகமா இருக்கட்டும் இல்ல கர்மாவா இருக்கட்டும், ரொம்ப ஒரு டஃப் ப்ரொசீஜர். அதனால எத்தனையோ தர்மங்கள், தேவ யஜ்யம் இந்த யஜ்யம் எல்லாத்தையும் சொன்னாரோ இல்லையோ, நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு, அந்த லிஸ்ட்ல அதெல்லாம் தான் தர்மம்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல அந்நிய தர்மையும் அலம் போறோம், நாம சங்கீர்த்தனம் போருமே அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து இந்த பாகவதம்ங்கிறது ஒண்ணு மாத்திரம் போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்தியினுடைய கஷ்ட நிவர்த்தனம். இந்த அத்தியாயத்துக்கு பேரு பக்தி கஷ்ட நிவர்த்தனம்னு பேரு. இதுல வந்து முதல்ல ஆரம்பிக்கிறச்சு ஒரு சின்ன இது கொடுத்துடுறேன், பிரீஃப் மாதிரி. சோ நாரதர் வந்து முதல்ல எங்க நம்ம இந்த ஞான யஜ்யத்தை பண்ணலாம்னு ஆரம்பிச்சர், அதனுடைய செய்முறை என்ன, வழிமுறை என்னங்கிறத கேட்டார். குமாரர்கள் கிட்ட நாரதர் கேட்க, நான் குமாரர்கள் வந்து கங்கா தீரே, அப்புறம் ஆனந்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த இடத்துல ஏகாந்தமான ஒரு இடம், நிறைய நிழல் கூர்ந்த ஒரு இடமா இருக்கும் அப்படின்னுட்டு அந்த இடத்தை வர்ணிக்கிறாவா, அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லி அங்க போன உடனே அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு எல்லாருக்கும் நாரதர் சொல்ல போறாராம் சொல்ல போறாராம் அப்படின்னு சொல்லி அந்த பாகவதம் கேட்க போறதுன்னு சொல்லி சபை உடனே கிடுகிடுன்னு கூடிடுறது, பெரிய கோலாகலம் ஏற்படுறது. யார் யாரெல்லாம் வந்தான்னுட்டு நமக்கு டிஸ்கிரைப் பண்ணார் அந்த சபைய. அதுக்கப்புறம் குமாரர்கள் பாகவதத்தினுடைய மகிமைய ஆரம்பிச்சார். அந்த மகிமைய சொல்லிண்டே வர்றச்சு திடீர்னு நடுவுல ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டு பக்தி வந்து அப்படியே பாகவத அர்த்தத்தை வந்து அலங்காரங்களாக அணிந்து அவ வந்து நடுவுல நின்னா. முனிவர்கள் எல்லாம் இது என்னடா, அது யார் இவ, எதுக்காக இப்படி வந்து நுழைஞ்சா இங்க நடுவுல, எப்படி வந்தா அப்படின்னு அவள்லாம் வியக்க, குமாரர்கள் இவ வந்து பாகவதத்தினுடைய அர்த்தத்திலிருந்துதான் வெளிவந்தா அப்படின்னு சொல்றா. அதனால இந்த மூவர்னுடைய ஒரு கஷ்டம் தீர்ந்து இதுல ஞானம் வைராக்கியமும் வந்து தருணமா ஆயிட்டா, இளமையா ஆயிட்டா அப்படிங்கறத சொன்னதுனால இந்த அத்தியாயத்துக்கு வந்து பக்தி கஷ்ட நிவர்த்தனம் அப்படின்னு சொல்றார். அண்ட் பக்திக்கு வந்து ஒரு ஆணையிடுறா, நீ போய் எல்லா பக்தர்களுடைய மனசுல குடிக்கொண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அடுத்ததுல வந்து ஆத்மதேவர்னுட்டு ஒரு பிராமணருடைய கதை ஆரம்பிக்க போறது, கோகர்ணன் அண்ட் துந்துகாரி. அது வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இல்ல இன்னைக்கு நடந்ததை ஒரு தடவை சொல்லிடுறேன். தாம்ச ஆகதாம் பாகவதார்த்த பூஷாம் சுச்சாரு வேஷாம் ததிருஷு சதஸ்யாக கதம் பிரவிஷ்டா கதம் ஆகதேயம் மத்தியே முனீனாம் இதி தர்க்கயந்தஹ ஊச்சு குமாராஹ வச்சனம் ததானீம் கதார்த்ததோ நிஷ்பதிதா அதுனா இயம் ஏவம் கிரஸ்ஸா சசுதா நிஷம்ய சனத்குமாரம் நிஜகாத நம்ரா பக்திருவாச்ச பவத்பிர் அத்யைவ கிருதாஸ்மி புஷ்டா கலி பிரணஷ்டாபி கதாரசேன க்வாஹம் து திஷ்டாமி அதுனா ப்ருவந்து பிரம்மாஹ இதம் தாம் கிரம் ஊச்சிரே தே பக்தேஷு கோவிந்த சரூபகர்த்ரி பிரேமைக தர்த்ரி பவரோகஹந்த்ரி சாத்வம் ச திஷ்டஸ்வ சுதைர்ய சம்ஸ்ரயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி ததோபி தோஷாஹ கலிஜா இமே த்வாம் த்ரஷ்டும் நசக்தாஹ பிரபவோபி லோகே ஏவம் ததாஜ்ஞாவசரே அபி பக்திஹி ததா நிஷண்ணா ஹரிதாஸ சித்தே சகல புவன மத்யே நிர்தனாஸ்தேபி தன்யாஹ நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீஹரேர் பக்திரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதா அதஹ விஹாய பிரவிஷதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தா ப்ரூமோ அத்யதே கிம் அதிகம் மகிமானம் ஏவம் பிரம்மாத்மகஸ்ய புவி பாகவத அபிதஸ்ய எத் சம்சிரயாது நிகதித்தே லபதே சுவக்தா ஸ்ரோதாபி கிருஷ்ண சமதாம் அலம் அந்ய தர்மைஹி.